நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில நேற்றைய தினம் பொள்ளாச்சி ஜெயம் பாட்டி பெரியவருடைய விருப்பத்தை, பெரியவருடைய கட்டளையை நிறைவேற்றுவதற்காக சிதம்பரம் நோக்கி புறப்பட்டது வரை பார்த்தோம். இன்றைக்கு அதனுடைய தொடர்ச்சி. மடத்திற்கு அன்றாடம் வருகின்ற ஒரு பக்தை, அந்த பக்தையிடம் ஒரு பெரிய பொறுப்பை மகா பெரியவர் அவர்கள் ஒப்படைத்து விட்டார். சிதம்பரம் நடராஜ பெருமான் கால் தூக்கி ஆடுகின்ற சிதம்பரம் நடராஜ பெருமானுடைய அந்த கால் தூக்கி ஆடுகின்ற அந்த திருப்பாதத்திற்கு வைரத்தாலேயே பாதரட்சைகள் செய்து, வைர அட்டிகை செய்து போடுவது என்று முடிவு செய்து, அதற்கு அளவு வேண்டும். அந்த பாதத்தினுடைய கால் அளவு இருக்கிறது அல்லவா, அது தெரியணும். அதனால அந்த அளவை எடுத்து வருவதற்காக ஜெயம் பாட்டியை நீ போய் எடுத்துட்டு வா என்று சொல்ல பாட்டியும் புறப்பட்டு சிதம்பரம் வந்து விட்டார். சிதம்பரத்திற்கு வந்த பாட்டி குளித்து முடித்து விட்டு தூய்மையான உடல், தூய்மையான மனம் இவற்றோடு திருச்சன்னதிக்கும் வந்தாயிற்று. ஆனா இந்த பாட்டி வந்து காஞ்சிபுரத்தில் பெரியவர்கிட்ட இருந்து கிளம்பும் போதே சில கேள்விகளை கேட்டிருக்கலாம். நான் சிதம்பரம் போனால் அங்கே யாரை போய் பார்க்கணும், அவர்கள் பேர் என்ன, அவர்கள்கிட்ட நீங்கள் அனுப்பினதா சொல்லி நான் வந்து இந்த பாதரட்சை இருக்கு இல்லையா அதை பார்த்து நான் அளவு எடுத்துக்கலாமா அப்படின்னு. பாட்டி போய் எடுத்துன்னு வான்னு சொன்னால் பாட்டி பாட்டும் கிளம்பி வந்துட்டா. சிதம்பரத்தில் பாட்டியை யாருக்கும் தெரியாது. அவர்களை பொறுத்த மட்டும் அந்த கோவிலுக்கு அன்றாடம் வருகின்ற ஆயிரக்கணக்கான பக்தர்களில் பாட்டியும் ஒருத்தி. பாட்டி வந்து திருச்சன்னதி முன்னாலே நின்று கொண்டு யார்கிட்ட கேட்கறது, எப்படி கேட்கறது என்று தெரியாமல் நின்று கொண்டே இருக்கிறார். எவ்வளோ நேரம் தான் நிற்க முடியும்? அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய ஒரு தீட்சதரை கூப்பிட்டு இந்த மாதிரி எனக்கு அந்த பாதத்தோட அளவு தெரியணும் அப்படின்னு சொன்னால் அது எதுக்கு உங்களுக்கு என்று கேட்டுவிட்டு அந்த தீட்சதர் விலகி போய் விடுகிறார். ஆமாம், மொட்டைத்தாதான் குட்டையில் விழுந்தானா யாருக்குமே ஒரு கேள்வி கேட்க தோணும் இல்லையா. இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியல. பதில் சொன்னவர் அலட்சியமாக சொல்லிட்டு போகவும் பாட்டிக்கு ஒரு பெரிய சோர்வு. இந்த இடத்துல கூட பாட்டிக்கு பெரியவா பேரை சொல்லணும் அப்படின்ற மாதிரி தோணலை. அதுக்கப்புறம் எப்படியோ தோணி இந்த மாதிரி நான் வந்து காஞ்சிபுரத்துலேருந்து வந்திருக்கேன், பெரியவா அனுப்பிச்சி வந்திருக்கேன், பெரியவா என்ன அனுப்பிச்சிருக்கா, இந்த மாதிரி வைர அட்டிகை செய்யணுமா, வைரத்தில் பாதம் செய்யணுமா, அதுக்காக வந்து கால் அளவு தெரிஞ்சுக்கணும், அதுக்காக என்ன அனுப்பிச்சிருக்கா பெரியவா அப்படின்ன உடனே அவர்களுக்கு ஒரு வியப்பு. இந்த பாட்டி ஏதோ பொய் சொல்கிறா, பெரியவருக்கு வந்து அளவு தேவை அப்படின்னு சொன்னாக்கா அவர் அங்கே இருக்கக்கூடிய மடத்தில் எத்தனை சிப்பந்தி இருக்கா, அவர் அனுப்ப போகிறார், ஒரு ஃபோன் போட்டு சொல்ல போகிறா, இல்லை எங்ககிட்ட கேட்டால் நாங்கள் உடனே அளந்து பார்த்து ஃபோன்லேயே பதிலை சொல்லிவிடுவோமே, இவ்வளோ நீளம், இத்தனை இன்ச்சு, இத்தனை மில்லி மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டி ஏதோ அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுக்கு நம்பிக்கை வரலை. பாட்டிக்கு என்னடா அது, ஒரு எழுதி வாங்கிக்காமல் வந்துட்டோமா, ஒரு லெட்டர் கிட்ட எழுதி வாங்கிட்டு வந்திருக்கலாமா, இன்றைக்கு மாதிரி உடனே ஒரு செல்ஃபோனில் பேசி உண்மையா பொய்யா அப்படின்னு தெரிஞ்சுக்கிற வசதி எல்லாம் அன்றைக்கி கிடையாது. அதனால் பாட்டி வந்து ரொம்ப மனக்லேசத்தோடு நின்றுருக்கா. அப்போது ஒரு மடிச்சார் கட்டின்னு நிற்கிற அந்த தோற்றம், கோலம் இதெல்லாம் வந்து அவர்களுக்கு புரிகிறது, நல்ல ஒரு பிராமண பெண்மணி அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் என்னன்னு தெரியல, அப்போ திடீர்னு ரொம்ப மனசு நொந்து இருக்கும் பொழுது பாட்டிக்கு மனசு சலிப்பு ஏற்படுறதா, அதை எப்படி அவள் ஓவர் கம் பண்ணுறா, இது என்ன அவளுக்கு வச்ச சோதனையா, இல்லை அந்த திருச்சன்னதியில் ரொம்ப நேரம் நிற்கணும், நின்று மூச்சு விடணும், எம்பெருமானுடைய கடாட்சத்துக்கு ஆளாகணும்னு பெரியவர் நினச்சதாரா, இப்படி நிறைய கேள்விகள். ஒரு கட்டத்தில் பாட்டி வந்து அப்படியே நின்று இருக்கும்போது ஒருத்தர் வரார். வந்து நின்று உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறார். இந்த மாதிரி பாட்டி கால அளவு வேணும், அதுக்காக வந்திருக்கேன் உடனே ஒரு நிமிஷம் இரு அப்படின்னார். நேராக உள்ளே போனார், ஒரு வாழை நார் அதை எடுத்து காலில் வைத்து அளந்து எடுத்து கொண்டு வந்து பாட்டிகிட்ட கொடுத்து நடராஜா பிரசாதம், சன்னதி பிரசாதத்தையும் பாட்டி கையில் கொடுத்து அனுப்பினார். பாட்டிக்கு அப்பாடா அந்த காரியம் முடிஞ்சுதுரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே சந்தோஷம். அந்த பாத அளவு கொண்ட வாழை நாரையும் பிரசாதத்தையும் எடுத்துட்டார். திடீர்னு இப்போ பார்த்தாக்கா பாட்டிக்கு ஒரு தீட்சிதர் வந்து வாங்கோ அப்படின்னு சொல்லிட்டு கூட்டின்னு போய்
அங்கே அம்பாள் சிவகாம சுந்தரிக்கு சாத்துற நகைகள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் எடுத்து காட்டுறார். இதெல்லாம் அம்பாளுக்கு சாத்துறது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிக்கு அது அங்கே எவ்வளவோ நகை இருக்குது, ஆனால் சிவகாம சுந்தரி அம்பாளோட நகைகளை மட்டும் பாட்டிக்கு வந்து எடுத்து காட்டுறாரு. காட்டிட்டு நீங்கள் இங்கே தான் சாப்பிடணும் என்று சொல்லி பாட்டிக்கு ஆகாரமும் கொடுத்து அதுக்கப்புறம் ரொம்ப ராஜ உபச்சாரம் பண்ணி அதுக்கப்புறம் அங்கிருந்து அனுப்பி வைக்கிறாள். பாட்டிக்கு ஒரே ஆச்சரியம், அதாவது வந்ததுலேருந்து ரொம்ப நாள் நின்றுட்டு இருக்கோம், யாரும் லட்சியமே பண்ணலை, முதல் பாகம் பூரா நமக்கு ஒரு பெரிய சோதனை, மறுபாகம் பூரா அப்படியே ஒரு சாதனை மாதிரி ஆயிடுத்தே அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் வந்து காஞ்சிபுரத்துக்கு வந்து பெரியவாக்கிட்ட அந்த வாழை நார் அதை கொடுத்து அளவை கொடுத்து பிரசாதத்தையும் கொடுத்துட்டு சமர்ப்பிச்சுட்டு ரொம்ப உங்கள் கடமையை நான் நல்ல விதமாக செய்துட்டேன் அப்படிங்கிறார். பெரியவாளுக்கும் ரொம்ப சந்தோஷம். இப்போ பாட்டி கேட்குறா, நான் கேட்குறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்கோ, மடத்தில் எத்தனை பேர் இருக்கா, நீங்கள் சொன்னால் செய்கிறதுக்கு எத்தனை பேர் இருக்கா, ஆனால் என்ன போய் இந்த விஷயத்தில் நீங்கள் தேர்ந்தெடுத்து ஏன் நீங்கள் வந்து சிதம்பரத்துக்கு என்ன அனுப்பித்தீர்கள், நான் காரணம் தெரிஞ்சுக்கலாமான்னா ரொம்ப அவசியம் தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இல்லை தெரிஞ்சுட்டா பரவாயில்ல அப்படின்னு சொன்ன உடனே அப்போ தான் சொல்கிறார், நீ அளவெடுத்த அந்த குஞ்சித பாதம் இருக்கு இல்லையா, எந்த காலில் இருக்குது அப்படின்னு கேட்குறார். பாட்டி சொல்கிறா உடனே இடது காலில் அப்படிங்கிறார். உடனே பாட்டி கேட்குறா இடது கால் யாருடையது அப்படின்னு. உடனே பாட்டி உடனே உட்காந்து யோசனை செய்கிறா, உடனே சொல்கிறது, ஆஹா சிவன் வந்து அர்த்தநாரி ஆயிற்றே, உடனே இடது கால் அம்பாளோடது தான் அப்படின்னு சொன்ன உடனே உடனே சொல்கிறா, ஒரு பெண்ணோட பாதத்தை அளவெடுக்க ஒரு ஆம்பளையவா அனுப்புறது, அதான் நான் ஒன்று அனுப்பினேன் அப்படின்னு சொன்ன உடனே பாட்டிக்கு இப்போ தான் புரியுறது, ஒரு அதில் அதுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய ஒரு காரணம் இருக்குது. இதைத்தான் அப்பர் வந்து நாகை காரோணம் அப்படிங்கிற திருப்பதிகம், அதில் சிவனுடைய இடது பாதம் இடது கை அம்பாளுடைய பாதம் மற்றும் கை பாடியதை இந்த இடத்துல அந்த பாட்டு சொல்கிறார். அப்பர் பாடின அந்த பாட்டு இருக்கே அந்த பாட்டை இந்த இடத்துல சொல்கிறார். அம்பாளினுடைய அம்சமான ஒரு பெண் தான் அளவெடுக்க போக வேண்டும் அப்படின்னு அந்த இடத்துல அப்பர் பாட்டை சாட்சிக்கு வச்சுட்டு இந்த இடத்துல அவர் சொல்லவும் பாட்டிக்கு மட்டும் இல்லை சுற்றி இருக்கக்கூடிய அவ்வளவு பேருக்கும் வந்து அப்படி ஒரு சந்தோஷம். அப்புறம் சொல்கிறா, எப்பொழுதுமே நடராஜ பெருமானை சேவிக்க போகிறோம் அல்லது சிவனை சேவிக்க போகும்போது அம்பாளை சேவிக்கலை ரொம்ப கூட்டமாக இருக்குது முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட வேண்டாம். சிவபெருமானை வந்து நடராஜமூர்த்தியை சேவித்தாலே அம்பாளையும் சேர்த்து சேவித்த பயன். அதே மாதிரி அம்பாளை சேவிக்க போயிட்டு பெருமாள் சிவபெருமானை சேவிக்க முடியல அப்படின்னாலும் வருத்தப்பட வேண்டாம், இவர்கள் இருவரும் ஒருவரே, ரெண்டு பேரும் சமவாதி சரிபாதி கலந்துருக்கிற காரணத்தினால நாம் வந்து ஒரே சன்னதியில் ஒருவரையே நமக்கு அந்தந்த பாவனை ரொம்ப முக்கியம். அம்பாளாக பார்க்க தெரியணும், அதே சமயம் சிவபெருமானை ஈசனாக பார்க்க தெரியணும், அவ்வளோதான். இது நமக்கு தெரிஞ்சிருந்துட்டுனா அதுக்கப்புறம் இதை மிஞ்சிக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. அதாவது இதிலிருந்து என்ன தெரிகிறது அப்படின்னு சொன்னால், ரொம்ப ஒவ்வொரு சிறு விஷயத்திலும் கூட பெரியவர் வந்து மிகுந்த ஆழ்ந்த கருத்தும் ஆழ்ந்த பார்வையும் கொண்டிருந்தார். அப்புறம் வந்து ஒவ்வொரு செயலுக்கு பின்னாலேயும் ஒரு பெரிய பொருட்செறிவு. அவருடைய ஒரு ரோமக்கால் கூட அர்த்தம் இல்லாமல் துடித்ததாக நாம் சொல்ல முடியாது, அப்படி ஒரு பொருட்செறிவு மிகுந்த செயல்பாடு அவர் வந்து. அதுக்கு வந்து அவரோடு இருந்தவர்கள் அந்த காலத்தில் ரொம்ப கொடுத்து, அவரை பார்க்க முடிந்தவர்கள், தரிசித்தவர்கள், அவரோடு பேச முடிந்தவர்கள், அவரோடு பழக்க அதாவது அவரோடு பழகி அவருடைய மனதில் இடம்பெற்றவர்கள், இவ எல்லாமே வந்து ரொம்ப 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 புண்ணியம் செய்தவர்கள், கொடுத்து வைத்தவர்கள் அப்படின்னு தான் சொல்லணும். நமக்கு இப்போ அப்படி ஒரு வாய்ப்பு இருக்குல்லவா, அது இல்லை. நினச்சி பார்க்கும்போது அவரோட இடம் காலியாக இருக்குது, அந்த இடத்தை யார் வந்து நிரப்புவார்கள் அப்படின்னு தெரியல. ஒரு சூரியன் ஒரு சந்திரன் போல ஒரு பெரியவா இல்லையா. தொடர்ந்து சிந்திப்போம். காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.